ஐயா, நீங்கள் வந்து ஐயா நீங்கள் அரசியல்வாதியா இல்லை ஆன்மீகவாதியா? ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்கள்லையும் உங்களுக்கு தெரியாத மக்கள் கிடையாது. இப்போ தென்காசி மாவட்டம் வந்திருக்குது. சரி, இந்த நாலு மாவட்டங்கள்லையும் உங்களை தெரியாத மக்கள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு பக்தர் கூட்டமும் இருக்குது, உங்களை எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் கூட்டமும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் டீ குடிக்க, ஒரு டீ கடை இறங்குனீங்கன்னா கூட உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு, திருநாமம் வாங்குறதுக்கு மக்கள் கூடிடுவாங்க. சரிங்களா, அப்படி ஒரு நிலை இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லலாம் அந்த நாலு மாவட்டங்களில். இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஓட்டு வங்கியே இல்லாத நபர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க. இல்லை, நான் எதா இருந்தாலும் நேராக பேசணும். ஓட்டு வங்கியே இல்லாத நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே உங்களை போன்ற ஒரு கள போராளி, ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு உழைப்பாளி, ஒரு இந்து தர்மத்தை நேசிக்கக்கூடிய நபர், குறிப்பாக இந்த நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி நான்கு மாவட்டங்களில் மதமாற்றம் அதிகமாக உண்டு. ஆனால் அந்த மதமாற்றம் இன்றைக்கு குறைக்கப்பட்ட காரணம் உங்களுடைய ஆன்மீக பயணம் தான். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் இது வந்து உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, எந்த ஊர்களை கேட்டாலும் அதை தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் இல்லைன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் போனேன்னா சொல்கிறாங்க, சிவச்சந்திரன் ஐயா எங்கள் ஊரில் எங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வரலன்னா கண்டிப்பாக நாங்களாம் மதம் மாறியிருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நம்ம இந்து தர்மத்துக்காக இவ்வளோ வேலை செஞ்சுருக்க உங்களுக்கு இன்றைக்கி பாரதிய ஜனதா தமிழக தலைமை வந்து ஒரு நல்ல பெரிய பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கணும். ஆனால் இவங்க ஏன் உங்களுக்கு இன்னும் பெரிய பதவி கொடுக்காமல் உங்களை வந்து வெயிட்டிங்லேயே வச்சுருக்காங்க? ஒருவேளை உங்களை கவர்னர் ஆக்க போகிறாங்களே என்னமோ சந்தேகம் வருது. உங்களுக்கு விளக்கம் நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கொடுத்தா நிற்பீங்களா? இப்போ வேறு பாருங்கள், உங்கள் மாவட்டத்தில், நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், உங்கள் மாவட்டத்தில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? அப்போது உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தா நீங்கள் நிற்பீங்களா சொல்லுங்கய்யா? முதலில் ஆன்மீகம், அதாவது தாயும் தந்தையும் இணையவில்லை என்றால் மக்கள் நலம் வர முடியாது. தாய் என்பது ஆன்மீகம், தந்தை என்பது அரசியல். ஒரு நாட்டிலே ஆன்மீகமும் அரசியலும் அழகாக இருந்தால்தான் அந்த நாட்டை நல்ல முறையில் வழிநடத்த முடியும். அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல் தான் இந்த நாட்டிலே என்னப்பன் வைகுண்ட பரம்பொருள் கையில் எடுத்தது. அவர் சாதாரண நடக்கலை. நம்ம கூனி குறி கடந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலே என் பக்தர்கள் நீங்கள் தலைப்பாக கட்டுங்கள், முழிவேட்டி கட்டுங்கள், முழிச்சேரி அடையுங்கள், ரவுக்கை எடுங்கள், எதையும் தீண்டத்தாக வைக்காங்க, ஒரு கிணறை வச்சு தோறி குளிங்க, இப்படியெல்லாம் ஐயா அரசியலை சாடினார். அதனால்தான் மன்னரால் துன்பப்படுத்தப்பட்டார். இறைவனை துன்பப்படுத்த முடியாது. அவர் அப்படி ஒரு ஒரு நாடகத்தை நடத்தினார். ஆனால் பகவானே என் மக்களுக்காக இவ்வளவு சட்டத்தையும் வகுக்கின்ற பொழுது அந்த பகவானை இந்த உலகம் முழுக்க பாடி பேசி பிரச்சாரம் செய்த நான் அரசியல் வருகின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டாமல் இருந்தால் நான் இருந்தென்ன இறந்தென்ன? என் கொள்கை மக்களுக்கு தானே, ஆன்மீக மக்களுக்கு. இங்கே ஆன்மீகம் தவத்திலேயே இருந்துக்கிட்டு நான் இறைவனை வந்தேன், இறைவன் வந்து தவசிலே இருக்கிற ஆன்மீகம் அது வேற நிலை. அது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கு ஆசையிலே போய்விடும். ஆனால் இது கலியுகம். இந்த கலியுகத்திலே நான் தவத்திலும் இருப்பேன், முடிந்தால் களத்திலும் போராடுவேன். இது என்னுடைய கொள்கை. போராடிவேன் இல்லைன்னு இல்லை. நான் ஐயாவுடைய நீங்கள் கேட்டது போல நான் ஒரு அரசியல் சார்ந்து இருக்கிறேன் என்பதனால் ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னால் நான் பிஜேபியில் உறுப்பினராக இருந்தேன். அப்போது நான் நல்ல கலகலப்பாக இருந்து ஜாலியாக போன ஒரு சின்ன பக்குவமான வயது. அதுக்கு பிறகு எனக்கு ஆன்மீக உணர்வுகள் ஐயா பகவான் அருளால் பல காட்சிகள் கிடைக்க, தவமும் தியானமும் என்னை வளர்க்க வளர்க்க அந்த அரசியலில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நால்மாவடி பக்கமெல்லாம் சிவத்தையாபுரம் ஜபத்தையாபுரமாக மாறிட்டு ஒவ்வொரு இடங்களையும் எப்படி மாறும். சில மலைகள் சிவன்மலை மாகாமலையாக மாறுகிறது. இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது நாம் தியானத்திலேயே நான் இருந்தால் அந்த மலையை மாற்றுவது யார்? அப்போ என் மக்கள் எங்கிட்டே வந்து சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்தியா, எனக்கு யாரும் உதவலையா, அங்கே போனேன், எனக்கு வேலை இருந்துட்டாங்க, நான் குடும்பமாக இப்போ மாறுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிரச்சாரம் செய்கிறார்கள். மதமாற்றம் வந்து வன்மையாக பிரச்சனை ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வீட்டு அடுக்கலைக்கிற வரைக்கும் போய் மதமாற்றம் இருந்து கொண்டு இதை தடுக்க வேண்டும் என்று போராடினேன். இது யார் சொல்லியும் நான் செய்யவில்லை, என் சிந்தைக்கு என் அப்பன் தந்த ஒரு அறிவு, நான் போராடினேன். அதில் பெரிய மதக்குருக்கள் உங்களுக்கே தெரியும், நாசரித் பக்கம் ஒருவர் பிரபலமாக இருக்கிறார், அவர் எனக்காகவே பிரார்த்தனை செய்தார். அவர் எங்கட வந்தப்பட்டாரா சகோதரன், நான் விடவில்லை, அவருக்கே நான் அடியேன் இருந்தேன். நீங்கள் எத்தனை தான் பிரார்த்தனை செய்தாலும் உங்களுக்கு சந்ததிகள் இல்லை,
அதனால் சகோதரரே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் கனி கொடுக்கிறேன், இறைவன் உமக்கு கண்டிப்பாக சந்ததி கொடுப்பான் என்னேன். இதெல்லாம் என்னுள்ளே என் அப்பன் தந்த வார்த்தையை தவிர எந்த மதத்தையும் குச்சிப்படுத்துவதற்கில்லை. நீ இறைவனர்களால் உயர்ந்தவன் என்றால் நானும் உயர்ந்தவனை, நான் இறைவனுடைய பிள்ளைதான். இது என்னுடைய போராட்டம். இப்படி போராடி வந்த காலத்தில் காலம் கடந்த தெய்வத்திருமகன் ராமகோபால்ஜி அவர்கள், பையன் நல்லா பேசுகிறானே நல்லா பாடுறானே, நம்ம அவரை நம்ம இதில் சேர்ப்பு பண்ண வரும்போது கூட நான் என்ன சொன்னேன், நான் அடியேன் இதையே படியே செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்புலமாக இருங்கள், எனக்கு அடையாளம் வேண்டாம் என்று சொன்னவன் தான். ஆனால் காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு ஐயாவுடைய வழிபாட்டிலையும் சரி எல்லா வழிபாடுகளிலும் பகவானை வைகுண்டரை மனிதன் என்ற ஒரு நிலையை பிரகடனப்படுத்தினார்கள். இப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அப்போ இதையெல்லாம் எப்படி திணிக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு அரசியல் பின்புலம் இருப்பதனால் அந்த அரசியலை தன்னுடைய அறிவுக்கு அடிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தது. அப்பொழுதுதான் அடியேன் இது களத்தில் இறங்கினேன், ஐயா கடவுள் அதை காட்டணும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு அரசியல் பின்புலம் தேவை என்பதனால் தெளிவாக அதில் இறங்கினேன். சுரண்டை மாநகரில் வைத்து, ஏன் குஜராத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய நிலை, அங்கேயும் அரசர் புரசலாக இருக்கு வருகின்ற பொழுதே அடியவன் மேடையை பிரசங்கப்படுத்தினேன். குஜராத்திலிருந்து ஒரு சிங்கம் இந்திய தேசத்தை ஆள வருகிறது என்று அடியேன் சொன்னேன். இது நான் சொல்லவில்லை, என் அப்பன் என்னை சொல்ல வைத்தேன். அந்த சமயத்தில் நம்முடைய மாநில தலைவராக திரு பொன்னார் அவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அடியேனை நீங்கள் இந்த விழாவாக எடுத்து உங்கள் அன்பாலயத்தை இதில் இணையுங்கள் என்று சொல்ல, சுரண்டை மாநகரிலே எழுச்சியோடு ஒரு விழா நடத்தி அதிலே இணைந்தோம். இணைந்த மாத்திரத்தில் எல்லோரும் சொன்னார்கள் இவருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இவர் பாராளுமன்ற உறுப்பினராக போகப்படுவார்னு ஊடகங்கள் எல்லாம் அடியனுடைய படத்தை போட்டு பிரசுரித்து எதை எதுவும் பேசினார்கள். எங்கிட்டமும் சரி, என் அன்பாலய மக்களும் தலைவர் அமுதா பாலகிருஷ்ணன்லேருந்து எல்லோருமே அதை கமலாலயத்தில் போய் அதை வேண்டுகோளை மறுபடியும் பரிசீலிப்பதாக சொல்லி பேசிய பேச்சுவார்த்தை நடந்தது உண்டு. தொலைக்காட்சிகளில் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டது உண்டு. இந்த தொகுதியில் நான் ஜெயிப்பார் என்று எல்லாம் சொன்னார்கள். அப்படி மேலிடம் சில வகைகளை சொல்லும்ல, அப்போ மேலிடம் வந்து அதை அப்போ வைகோ அவர்கள் நம்முடைய கூட்டணியில் இருந்தார்கள், அதை வைகோவுக்கு கொடுத்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை வைகோ கொடுத்துருக்காங்க இல்லையா? வைகோ அவர்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்போ சொல்ல முடியாத கட்சி மேலிடம் இல்லை. அப்படியானா உங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நம்முடைய பாஜகக்குள்ளேயே உங்களுக்கு எதிர்ப்பான ஒரு சிலர் உங்களுடைய வளர்ச்சியில் பொறாம போடுறவங்க யாராவது இருக்காங்களா? என் நிலை எதிர்ப்பு பொறாமை என்று சொல்வதற்கு இல்லை. அப்போ ஆதங்கம் சொல்லலாமா? நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வந்து டெல்லி என்ன தீர்மானிக்கிறதோ அதை சிறமேற்கொண்டு செயல்படுவது தான் நம்முடைய கட்சிக்கான அதுதான் செய்வோம் வாஸ்தவம். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவில் ஒரு சில மூத்த தலைவர்கள் வந்து ஆலமரம் போல் இருக்கிறாங்க, அதாவது ஆலமரம் வந்து அடியில் புல் முளைக்க விடாதான், அது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்குமா, விழுதுகளை போட்டு அது மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அதுபோல் வந்து ஒரு சில மூத்த தலைவர்கள் வந்து ஒரு சில பிரபலமான நபர்கள் பாஜகவுக்குள்ளே வர்றதே விரும்புறதில்லை, அவங்கள நசுக்குன்னு நினைக்கிறாங்களா? அவங்கள பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க ஐயா? ஆலமரத்து அடியில் புல் முளைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆலமரத்து அடியில் தான் ஆண்டவனும் இருக்கிறான், ஆலமரத்து அடியில் தான் மக்களும் இழைப்பார்கள். சரி, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொல்லிட்டு பாஜக என்பது ஆலமரம், அந்த ஆலமரத்தில் மக்கள் இழைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தமிழக பாஜகவை சொல்கிறேன் ஐயா. தமிழக பாஜகவில் தான் இப்போ உங்களுக்கு மேலே வந்து இப்போ டெல்லி மேலிடம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் அனுசரித்து போகிறாங்க, அவங்க உண்மையாக கட்சிக்காக உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ இதனால் வரையிலும் இப்போ எல் முருகன் வந்ததுக்கப்புறம் தான் கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருக்கிற வரையிலும் கட்சி வளரலை, ஒரு உறுப்பினர்களே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நிலை தான் இருந்தது. அப்போ ஒருவேளை இவங்க யாரும் வேணுனே வேலை செய்யாமல் இருந்தாங்களா, இல்லை பாஜகவோ மக்கள் இணைய விரும்பலையா? இல்லை அப்படி சொல்ல முடியாது. பாஜகவுடைய வளர்ச்சி வந்து அவ்வப்போது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, சிறப்பாக தான் இருக்கிறது. இப்போது பொன்னார் இருக்கின்ற பொழுது இருந்த வளர்ச்சி வித்தியாசம், அம்மா தமிழிசை அவர்கள் இருக்கின்ற பொழுது வளர்ச்சி அதோட வித்தியாசம், இப்போ எல்முருகன் வருகின்ற பொழுது இளைஞர் பட்டாங்க. அப்பவும் இளைஞர்கள் இருந்தார்கள்,
ஆனால் இப்படி நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள போவோம், நம்ம வந்து கலகங்களை மாதிரி நடத்துறதுல ஒன்று சத்தம் போடுறதுல முன்னால் கிடையாது. ஆனால் இப்போ இப்போ நம்முடைய வளர்ச்சி வந்து அவனுக்கு நாம் சளைத்தவளா என்ற நிலையில் நாம் எந்திரித்திருக்கிறோம். பொதுவாக வந்து காழ்ப்புணர்ச்சிங்கிறது வெளிப்பார்வைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் அடியே வந்து மாநில பிரச்சாரணி துணைத்தலைவராக பதவி வகித்தவன், அப்பொழுது பிரச்சாரணி துணைத்தலைவராக இருந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்முடைய பொன்னாரவர்கள் மந்திரியாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அந்த அதன் பிறகு அந்த பதவிகள் அடியனுக்கு மேலிடத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதற்காக என் மரியாதையோ என்னுடைய அந்த இடங்களோ இவர்களால் மறுக்கப்படவில்லை. யாரும் என்னை அந்த இடத்துல தான் வச்சுட்டு இருக்காங்க, சாமி அம்மா சாமி சாமின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, ஒரு சின்ன கருத்தையா மேலிடத்துல இருந்து. ஆ சரி, இப்போ வந்து உங்கள் மாவட்டம் குமரி மாவட்டம் இல்லையா, உங்கள் மாவட்டத்தில் இடைத்தேர்தல் வருது. ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் தேர்தலில் போட்டிடுவீங்களா, தலைமை கொடுத்தாங்கன்னா? நண்பரே, அதான் என்ன இல்லை, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லக்கூடிய நிலை நம்முடைய தேசிய கட்சியில் கிடையாது. தேசியத்திலே உழைப்பவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்பது நம்முடைய தேசம் அறிந்த உண்மை. டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு கிடைத்திருக்கார், இதுதானே உழைப்பவர்கள். இன்று நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு உயர்வான இடத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு உழைப்புக்கு கண்டிப்பாக வெகுமதியாக நிச்சயம் கிடைக்கும். இது பாரதிய ஜனதா கட்சியின் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் சிந்திக்கின்ற ஒரு செயல். குமரி மாவட்டத்தில் இடைத்தேர்தல் வரும் என்பது இன்றல்ல, கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தல் இருக்கின்ற பொழுதும் அடியேன் சொன்னேன். அந்த தேர்தல் முடிந்த பிறகும் ஒரு மேடையில் வந்து சிஐ ஆதரவு கூட்டத்தில் வந்து எனக்கு இறைவன் தோணித்தேன். நான் வந்து மனிதனாக சிலவற்றை செய்வதில் இறைவன் தோணிப்பு இது இடைத்தேர்தல் வரும் என்று சொன்னேன். அவர்கள் என்னை சாமியாக பார்த்தார்கள், ஐயா என் நாவிலிருந்து பகவான் எனக்கு சொல்ல வைத்தார் அப்படின்னா ஒரு இறப்பார் என்று சொல்ல வரும் என்று சொல்ல அது எதனால் வரலாம், என்ன நாங்கள் நேரில் இவர் விட்டுக்கிட்டு போனாரா என்னால் அதே மாதிரி விட்டுட்டு போகலாம். ஆனால் இடைத்தேர்தல் வரும் என்று இன்று அந்த தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலில் பெரியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அதிலையும் குமரி மாவட்டத்துக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கிறார். இல்லை இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை நான், இப்போ அதாவது இப்போ வந்து இப்போ எல்லாருமே ஒரே நேரத்தில் ராஜா இருக்கும் நினைக்கக்கூடாது இல்லை, இப்போ ஒருத்தரே ஆளணும்னு நினைக்கக்கூடாது இல்லை. இப்போ நீங்களும் உங்கள் கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கீங்க, பாடுபட்டிருக்கீங்க, எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிருப்பீங்க, அப்படி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, அப்படி கொடுத்தால் நீங்கள் நிற்பீங்களா? கட்சியினுடைய தலைமை செயல்படுவது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்கன்னா இந்த தொகுதியை வந்து சரி ஐயா இப்போ ஸ்ரீ குரு சிவச்சந்திரன் அவர்களுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதி. ஆமாம், நீங்கள் மாவட்டத்தில் அடியான அந்த நிலைக்கு வேண்டாம் எழுச்சி. இப்போ நெல்லையில் கொடுத்து அனுப்பிங்களா வருகிற சட்டமன்ற தேர்தலில்? அது அனுப்பிங்க. மேலிடங்கள் எது செய்கிறதோ அதை நான் செய்யறேன். குமரி என்பது வந்து இது வந்து ஒரு கோட்டை. கோட்டை, இந்த கோட்டை பெருந்தலைவரை உயர்த்தி காட்டும் கோட்டை. இந்த கோட்டையில் இன்று சிலவைகள் செயல்பட வேண்டுமென்றால் அதற்குரிய சாதுரியங்கள் எல்லாம் வேண்டும். சிவச்சந்திரன் என்பவன் வந்து ஒரு ஆன்மீகம் கலந்த அரசியல்வாதி, வேகமான வித்தியாசமான ஒன்றும் ரஜினிகாந்தானு நினச்சிக்காதீங்க. அப்போ ஊபியில் ஒரு யோகி தான் இங்கே உங்களை சொல்லலாமா? ஏன்னா அவரோட கோலமும் அவருடைய தோற்றமும் உங்கள் தோற்றமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருடைய அந்த அதிரடி பேச்சு உங்ககிட்டையும் இருக்குது. ஏன்னா ஐயா வந்து வைகுண்டவாதத்தை சொல்லுவார், ஆண்டிப்பட்ட பிள்ளைகள் தான் அரசாட்சி ஆகுது, அவரோட பிள்ளைகள் அவரோட கோலம் தெரித்தவங்க ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொன்னார். அதே போல் ஊபியில் நம்ம ஐயா யோகி பாருங்கள், உங்களை போல் காவி உடையில் தான் இருக்கிறாரு, அவர் முதல் மந்திரியாக இருக்கார் இல்லையா? அதுபோல் தமிழகத்தில் ஒருவேளை உங்களுக்கும் இறைவன் நிச்சயத்தில் தான் நடக்கலாமா இல்லையா? அதுதான் நான் இல்லை ஆசைப்படுவதோ அந்த யூகிப்பதோ இப்படி நடக்கலாம், அதெல்லாம் ஆன்மீகவாதிக்கு சிறப்பல்ல. இது நடந்ததோ அது நன்றாக, இது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும், இது நடக்குமோ அது நன்றாக நடக்கும். அப்போ குறிப்பாக என்ன சொல்கிறீங்க, ஐயா நிச்சயத்தை நடக்கட்டும். நன்றி. கண்டிப்பாக என்னுடைய உழைப்புக்கு பலன் உண்டு, நிச்சயம் உண்டு, அது பகவான் தருவார் என்ற நம்பிக்கை உண்டு. ஆனாலும் பல கட்சிகளைப் போல இதுக்குள்ளே நெருடல்கள் கிடையாது. சரி, ஏனென்றால் தீர்மானிக்கப்படுவதும்
தீர்மானித்ததும் இன்று இயங்குவதும் ஒரு அமைப்பின் கீழ், அது மேலிடம். அதுதான், அதில் மாற்றம் இல்லை. சரியா? நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி.